ஓகே, இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் இப்போ இறுதியாக வந்து 6 பரிசோதனைகள் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் 7, 8, 9 ஒரு 9 பரிசோதனை வரைக்கும் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ 7வது பரிசோதனை வந்து பார்த்துக்கணும். 7 இதர தலைப்பு இலையை கொண்ட இசைக்கருவியில் நுண்ணீர மாற்றத்தை அவதானித்தல். ஸோ இப்போ இது வந்துட்டு இலை அல்லது கோல் சொல்லலாம். இலை அல்லது ஒரு கம்பிங்கிறது இலை அல்லது கோல்னா ஒரு கம்பி. ஸோ அப்போ கம்பிகளை கொண்ட என்னது இலை அந்த ஒளிமுதல்கள் இசை கருவிகள், அதாவது வயலின் கிட்டார் கொண்ட கருவி. ஸோ இப்படியான கருவிகளை நாங்கள் பயன்படுத்தி என்ன செய்ய போகிறோம், அதில் அந்த மீடியனை எப்படி மாற்றலாம் அது உங்களுக்கு தெரியல. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னது, அதில் அதாவது நீளம், அந்த கம்பினை நீளத்தை மாற்றுவதன் கூடாக, அதே போல் அது இழுக்கப்பட்டிருக்கிற அளவு, அதில் இழுவை. ஸோ அப்போ அதை மாற்றுவதன் கூடாக, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் விட்டம், அந்த கம்பின விட்டம், அதாவது தடித்தடி மெல்லியது. ஸோ அப்போ இதுகளை மாற்றுவதன் கூடாக என்ன செய்யலாம், மீடியனை மாற்றலாம் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அதுக்கான ஒரு ப்ராக்டிக்கலை தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், செஞ்சு வாக்க போகிறோம். ஸோ அப்போ எழுதி கொள்ளுங்க, தலைப்பை போட்டுட்டும் தலைப்பை போட்டுட்டு தேவையான பொருட்கள் அப்படின்னு எழுதி கொடுங்க. இலையை கொண்ட இசைக்கருவியில் மீடியன் மாற்றத்தை அவதானித்த. ஸோ அப்போ இதான் தலைப்பு. ஸோ அதுல தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் இலையை கொள்ளுங்க, ஒரு மெல்லிய பலகை துண்டு. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், பாடசாலையில் வந்துட்டு இந்த பொருட்களை எடுத்து செஞ்சு பார்க்கணும். சரி, உங்களுடைய ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும், இப்படியான நாங்கள் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் என்ன செய்யணும், டீச்சர்ஸ் அங்கே நீங்கள் இதெல்லாம் படிக்கிற டைமில் டீச்சர்ஸ் மேலே என்ன செய்வாங்க, இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் இந்த பொருட்களை நீங்கள் என்ன செய்யணும், எடுத்து இதை செய்கிறதுக்கு தயாராகணும். ஸோ மெல்லிய பலகை துண்டு தோப்பாயது, சுத்தமான தகரப்பேணி, சுத்தமான தகரப்பேணி, சரி அது ஒன்று புக்கு வந்து நீங்கள் புக்கில் அந்த விஷயங்கள் என்ன செய்யலாம், ஒரு தரம் வாசிக்கி பார்க்கலாம். ஸோ அந்த தகரப்பேணி வந்துட்டு தெரிந்த மீன் வர டின் இருக்கிட்டே, ஸோ அதை எடுக்கலாம். அதில் மேலே என்ன பேப்பரையும், அப்போ அந்த பேப்பரை நீங்கள் அகற்றிட்டு என்ன செய்யலாம், இதை எடுத்துக்கலாம். ஸோ சுத்தமான தகரப்பேணி. அதே போல் இரும்பு ஆணிகள் 4 தேவைப்படும். இரும்பு ஆணிகள் 4. ஸோ நமக்கு 4, நாங்கள் 4 வந்து போதும் அப்படின்னு எடுத்துக்கொள்கிறோம். தேவைன்னா கூடிய மனுக்களை பறிச்சிருந்த. அடுத்து வந்துட்டு சுரையாணிகள், சில சுரையாணிகள் 4. அப்போ இரும்பு ஆணி, அடுத்தது சுரையாணி. சரியா, அது பிளாஸ்டிக் துண்டு. சில பிளாத்திக்கு துண்டு, அல்லது வித்தியாசமான விட்டங்களை கொண்ட, வித்தியாசமான விட்டங்களை கொண்ட விட்டங்களை கொண்ட 4 ஒரே வகையான கம்பி சார், இரும்புட்டா இரும்பு, செம்புட்டா செம்பு. ஸோ பயன்படுத்துகிற கம்பி ஒரே வகையான கம்பியாக என்ன செய்யணும் இருக்கணும், அதில் கவனம் வரீங்க. ஸோ ஒரே வகையான கம்பியை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். அதே போல் அதில் நீளம் என்ன மாதிரி சொன்னால் சம நீளத்தையும் எடுத்துக்கொள்வோம், ஒரு 45 சென்டிமீட்டர்,
எல்லாமே சம அளவான கம்பியாக இருக்கட்டும், கம்பியில் நீளமும் என்ன செய்யறது மாற்றக்கூடாது. ஸோ அப்போ என்ன மாறிடும்னு சொன்னால் அந்த விட்டங்கள் மாறிடுது. சரியா, நான்கு கம்பியில் விட்டங்களும் என்ன செய்யும், ஒன்று இப்படி தனிப்பானதாக இருந்தால் இது அதோட தடிப்பும் குறைஞ்சி தான் இருக்கணும், அது அதோட தடிப்பும் குறைஞ்சி இருக்கணும் தடிப்பும். சரியா, இப்போ எப்படி நாலு கம்பிகள் நாலு நீளம் என்ன செய்யணும் சமனாகிக்கணும், ஒரே கம்பி அடிக்கணும், செம்முண்டா செந்து இருமுண்டா இருக்கும் அப்படின்னு செலுத்து கொள்ளணும். ஸோ அதோட ஒரு பிளாஸ்டிக் துண்டு தேவைப்படையுது. ஸோ சுரையாணி நாலு, இரும்பாணி நாலு, சுத்தமான தகர பேணி ஒன்று, மெல்லிய பழகிட்டு. ஸோ அப்போ எவ்வளோ தான் உங்களுக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிசோதனை செய்கிறதுக்காக வேண்டி. ஸோ அந்த தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு எழுதி கொள்ளுங்க. தேவையான பொருட்கள் இது கொஞ்சம் பெரிய ப்ராக்டிக்கல் தான். சரி, ஓகே. இப்போ செய்முறை இன்போட்டு எழுதி கொள்ளுங்க. செய்முறை ஒவ்வொன்றா எழுதுவோம். சரி, நான் சொல்லி சொல்லி அந்த படத்தை கீறி விடுறேன். ஸோ உங்களுக்கு விளங்கும். சரியா, ஸோ தேவையான பொருட்கள் எழுதிட்டீங்க. செய்முறை என்று போட்டு சின்ன சின்ன பாயிண்ட் பாயிண்டாக எழுதி கொள்ளுவோம். இதில் கொஞ்சம் நிறைய வார்த்தை நம்ம பாயிண்ட் பாயிண்ட் என்ன செய்வோம் எழுதி கொள்ளுவோம். சரியா, ஓகே.